ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் சொல்கிற ஒரே வார்த்தை தலைவலிக்குது. இந்த தலைவலின்றது என்னன்னே தெரியாத ரீசனில் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. முக்கியமாக அந்த தலைவலிக்கு காரணம் டென்ஷன், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தாலும், நீடித்த மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி இருக்கும். அடிக்கடி நம்ம ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டே இருந்தாலும், இல்லை அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், லேப்டாப் இது மாதிரி தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே வர்றதுனாலையும் தலைவலி வரும். அப்படி இல்லைன்னா பிபி, ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ரத்த கொதிப்புனாலையும் தலைவலி வரும். இல்லை மூளைக்குள்ளே ஏதாவது அழற்சிகள், இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் தலைவலி வரும். தலைவலி வருவதற்கு நிறைய காரணம். இது எல்லாத்தையும் விட இன்னொன்று பார்த்திங்கன்னா, பசி வந்தால் சில பேருக்கு தலைவலி வரும். தலைவலியில் நிறைய வகை இருக்குது. ஒற்றை தலைவலி இருக்குது, கிளஸ்டர் ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தலைவலி இருக்குது. இன்றைக்கி அம்மா சொல்கிற மருந்து பார்த்திங்கன்னா, சளினால் வரக்கூடிய தலைவலி. எல்லாருக்குமே காமன் கோல்டு வந்தால், சளி பிடிச்சா தலைவலி வர்றது இயற்கை. அந்த தலைவலி வந்து சளி பிடிக்கும் போது வர தலைவலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். குத்தலும் குடைச்சலுமா பெயின்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால, சீதோஷ்ண நிலை மாறுறதுனாலையும் சில பேருக்கு இந்த தலைவலி வர்றது உண்டு. இந்த சாதாரணமாக காமன் கோல்டு வரக்கூடிய ஹெட்ஏக்காக இருந்தாலும், கிளைமேட் சேஞ்சஸ்னால் வரக்கூடிய ஹெட்ஏக்காக இருந்தாலும், அம்மா சொல்கிறது சின்ன மருந்து, ஆனால் எளிமையான மருந்து. எக்ஸ்டர்னல் தெரப்பின்னு சொல்லுவோம், அதாவது மேலே போடக்கூடியதாக, இன்டர்னல் மருந்து கிடையாது, எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்லேயே சரியாக போகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச போது இந்த மாதிரி சாம்பிராணி புகை போட்டோம்னா, அதாவது தலைவலி வரும்போது சாம்பிராணி புகை போட்டோம்னா அந்த தலைவலி கம்மியாகும். ஏன் அந்த சாம்பிராணி புகை போட்டால் தலைவலி கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிராணின்றது அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்வெல்லியா செரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தோட பிசின் கம், அதாவது முருங்கை மரத்தில் எப்படி பிசின் வருதோ அது மாதிரி போஸ்வெல்லியா செரேட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துலேருந்து சுரக்கக்கூடிய பிசின் தான் இந்த சாம்பிராணி. ஃப்ராங்கின்சென்ஸ் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்துலேருந்து சுரக்கக்கூடிய பிசின் தான் இந்த சாம்பிராணி. இந்த சாம்பிராணிக்கு என்ன செய்கை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரம் கோல்டு, அதாவது கோல்டை வந்து முறிக்கக்கூடிய சக்தி அந்த சாம்பிராணிக்கு இருக்குது. சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, சாம்பிராணியை சாம்பிராணி பத்து, அதாவது நீர்கோவை மாத்திரை, அதில் எல்லாத்துலேயும் வந்து சாம்பிராணியை சேர்ப்பாங்க. ஏன்னா மேலே ஸ்கின்க்கு மேலே அப்ளை பண்ணாலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கக்கூடிய சக்தி இந்த சாம்பிராணிக்கு உண்டு. அதனால தான் சித்த மருத்துவத்தில் சாம்பிராணியை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாம்பிராணியை புகை போடும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த தலைவலியானது குறையும். அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்காங்க அம்மா, கோதுமை தவிடை நல்லா வறுத்துட்டு ஒரு துணியில் மூட்டை கட்டி அதை ஒத்தனம் கொடுத்தோம்னா தலைவலி குறையும். அது எங்கே ஒத்தனம் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, கழுத்தோட பின்புறமும் முன்புறமெல்லாம் கொடுக்கலாம். தலைவலி இருந்தால் தலையிலையும் கொடுக்கலாம். இந்த தலைவலிக்கு, இந்த சீதோஷ்ணம் காரணமாகவும் சளி காரணமாகவும் வரக்கூடிய இந்த தலைவலிக்கு இந்த ரெண்டு மருத்துவம் நல்லா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து வீட்டில் முறையாக செஞ்சிட்டே வந்தோம்னா, நமக்கு இந்த சளி தொந்தரவானது, சளியினால் வரக்கூடிய தலைவலியானது நமக்கு பாதிப்பு இருக்காது. இதை நம்ம வந்து வீட்டிலே எடுத்துக்கலாம். ஏன்னா அடிக்கடி டேப்லெட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா டேப்லெட்ஸ் நிறைய எடுக்க வயிறு எரிச்சல் வரும், அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இது எக்ஸ்டர்னல் மெடிசனாகவே இது யாரெல்லாம் செஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு சாம்பிராணி புகை போட்டால் பெரியவங்க யூஸ் பண்ணலாமா, பண்ணிக்கலாம். உள்ளுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் இதை நம்ம மேலே தான் செய்ய போகிறோம். அதனால் தைரியமாக ஒத்தனம் கொடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் கொடுத்துக்கலாம் ஒத்தனம். இல்லை வயசானவங்க, எனக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து ஒத்தனம் கொடுத்துக்கலாம்னா ஒத்தனம் கொடுத்துக்கலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, நான் நிறைய ட்ரக்ஸ் சாப்பிட்றேன், அதுக்கு மேலேயும் என்னால் வந்து சளிக்கான மாத்திரைகள் எடுக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்களும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களும் இந்த கோதுமை தவிடு ஒற்றடத்தை நம்ம மேற்புறமாக நம்ம ஒத்தனம் கொடுத்துட்டோம்னா, வறுத்து சூடு பண்ணி நம்ம ஒத்தனம் கொடுத்துட்டோம்னா சளியினால் வரக்கூடிய தலைவலி நீங்கும். நன்றி. ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே மேல்
மறுவோர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaruamma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.